வணக்கம் மாணவர்களே, சென்ற வகுப்பில் நான் நடத்தினது தமிழர்களின் வீர கலைகள்ல க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர்ஸ் உங்களுக்கு நான் எழுதி போட்டேன். இப்போ வந்து புக் பேக்ல இருக்கிற ஆன்சர்ஸ் எதிர்ச்சொல் உங்களுக்கு நான் எழுதி போடுறேன். பேஜ் நம்பர் 30ல் எதிர்ச்சொல் உருவாக்குக: இன்பம், துன்பம், வாழ்தல், வீழ்தல், நிறைந்த, குறைந்த, இயற்கை, செயற்கை, இன்சொல், வன்சொல், போற்றும், தூற்றும். சரிங்களா, இது முடிஞ்சிருச்சு. அடுத்தது இப்போ இயல் 2ல் துணை பாடம் உங்களுக்கு நடத்துகிறேன். கங்கை கொண்ட சோழபுரம். கங்கை கொண்ட சோழபுரம். கங்கை கொண்ட சோழபுரம். இப்போ லசன நடத்துறேன், கவனிங்க. புக்கில் பேஜ் நம்பர் 31, 31வது பகுதி பேஜை எடுத்துக்கோங்க. கயலினி மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தாள். ஏன்? இந்த விடுமுறை நாள்களை அவள் மகிழ்வுடன் கழிக்கப் போகிறாள் அல்லவா? அதனால்தான் அன்பு தரும் ஆசை பாட்டியின் ஊருக்கு புறப்பட தயாராகி விட்டாள். வாருங்கள் குழந்தைகளே, நாமும் அவள் மகிழ்ச்சியில் பங்கெடுத்துக் கொள்வோம். பாட்டி வீட்டுக்கு போகிறதுக்காக தயாராகிட்டா இப்போ என்ன பண்ணுறோம், நாமளும் அவளோட சந்தோஷத்தில் பங்கெடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சிதம்பரத்தில் இருந்து ஜெயங்கொண்டம் செல்லும் சாலையில் தான் உள்ளது அந்த ஊர். அந்த ஊர் எங்கே இருக்கு அந்த ஊர்? இந்த துணை பாடத்தில் யார் வரா? கயலினின்ற பொண்ணு வரா. எங்கே போகிறா அவ? தன்னோட பாட்டி வீட்டுக்கு போகிறா. சரிங்களா, இந்த ஊர் எங்கே இருக்கு? சிதம்பரத்திலிருந்து ஜெயங்கொண்டம் போகிற வழியில் இருக்கா அந்த ஊர். தன் தாயுடன் பேருந்தில் ஏறி ஜன்னலோரம் அமர்ந்து கொண்ட அவளுக்கு வாயெல்லாம் ஒரே பாட்டு தான். ஆறு ஆறு சட்டம் 100 பண்ணி, 56 ரயில் வண்டி, கங்கை கொண்டான் மண்ணெடுத்து கிண்ணுப்பார் ரயில் வண்டி. அவள் பாட்டை சொல்லி கொடுத்த நாட்டுப்புற பாட்டு தான் அது. இப்போது உங்களுக்கு தெரிந்திருக்குமே அவள் எங்கே செய்கிறாள் என்று. அப்போ கங்கை கொண்ட சோழபுரம். சரிங்களா, ஆமாம், அரியலூர் மாவட்டத்தில் உள்ள கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு தான் அவள் செய்கிறாள். அவள் பாட்டி இந்த விடுமுறையில் சில இடங்களுக்கு அழைத்து செல்வதாக கூறியிருந்தாள். அதுதான் கயலினியின் துள்ளலுக்கு காரணம். ஊர் வந்ததும் அவள் பாட்டி அவர்களை வரவேற்க பேருந்து நிறுத்தத்தில் காத்திருந்தார். கயலினி, அப்புறம் கயலினியோட அம்மா. சரிங்களா, இவங்க ரெண்டு பேரும் தான் ஊருக்கு போறாங்க. யார் வீட்டுக்கு போறாங்கன்னா பாட்டி வீட்டுக்கு போறாங்க. சரிங்களா, அவங்க பாட்டி வந்து இப்போ பஸ் ஸ்டாண்ட் நின்று அவங்கள கூப்பிட்டு போறாங்க. இப்போ கதையை பார்க்கலாம். பாட்டியை கண்டதும் ஓடி சென்று ஆற தழுவி கொண்டாள் கயலினி. பாட்டி, 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 நீங்கள் தொலைபேசியில் சொல்லி கொடுத்த பாட்டு எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. அதில் கங்கை கொண்டான் மண்ணெடுத்து என்று வருதுல்ல, அப்படின்னா என்ன பாட்டி என கேட்டால். ஓ, அதுவா? சோழர்கள் காலத்தில் தமிழ்நாட்டை ஆண்ட முதலாம் ராஜேந்திர சோழன் என்னும் மன்னன் வடநாடு சென்று பகைவர்களை வென்று கங்கை நீரை கொண்டு வந்தான். சரிங்களா, வடநாடு சென்று பகைவர்களை வென்று கங்கை நீரை கொண்டு வந்தாராம். அதன் அடையாளமாகத்தான் அவனை கங்கை கொண்டான் என்று சொல்கிறோம். அதன் அடையாளமாகத்தான் அவனை என்ன சொல்றாங்களா, கங்கை கொண்டான் என்று சொல்கிறோம். அந்த வெற்றியை கொண்டாடுவதற்காகத்தான் உருவாக்கிய புதிய நகரத்திற்கு கங்கை கொண்ட சோழபுரம் என்று பெயரும் வைத்து விட்டான் என்று பதிலளித்தாள் பாட்டி. முதலாம் ராஜேந்திர சோழன், அவன் வந்து வடநாட்டுக்கு சென்று அங்க வந்து இருக்கிறவங்களை வீழ்த்தி அங்கேருந்து என்ன பண்ணாராம், கங்கை நீரை கொண்டு வந்தாராம். அதனாலதான் அவருக்கு பெயர் என்னன்னு சொன்னாங்க, கங்கை கொண்டான். முதலாம் ராஜேந்திர சோழனின் பெயர் என்ன? கங்கை கொண்டான். முதலாம் ராஜேந்திர சோழன், அவரோட முதலாம் ராஜேந்திர சோழன்
சரிங்களா, அவரோட பேர் என்னது? கங்கை கொண்டான். ஏன் கங்கை கொண்டான்னு பெயர் வர காரணம், கங்கை நீரை கொண்டு வந்ததால, சரிங்களா? அதனால கங்கை கொண்டான்னு அவருக்கு பேர் வந்துச்சு. அந்த வெற்றியை கொண்டாடுவதற்காகத்தான் உருவாக்கிய புதிய நகரத்திற்கு கங்கை கொண்ட சோழபுரம் என்று பெயரும் வச்சாராம். ஒரு புதிய நகரத்தை உருவாக்கி அதுக்கு கங்கை கொண்ட சோழபுரம்னு பெயரும் வச்சாராம், சரிங்களா? வெற்றி திருநகரான கங்கை கொண்ட சோழபுரம் கங்காபுரி என்றும், கங்காபுரம் என்றும் புலவர் பெருமக்களால் போற்ற பெற்றுள்ளது. கங்கா நதியின் கடாரமும் கை கொண்டு கங்காபுரி பரந்த கற்பம் என்று ஒட்டக்கூத்தர் குறிப்பிடுகிறார். ஓ அப்படியா, நம் ஊருக்கு இப்படித்தான் பெயர் வந்ததா? சரி பாட்டி, எங்கேயோ அழைத்து செல்கிறேன் என்றீர்களே, போகலாமா? உடனே பாட்டியிட கேட்கிறா, எங்கேயோ அழைத்து செல்கிறேன் என்று சொன்னீர்களே, போகலாமா அப்படின்னு கேட்கிறார். என்றால் கைலினி, முதலில் சாப்பிட்டு ஓய்விடு, பிறகு போகலாம் என்று பாட்டி அவர்களை வீட்டிற்கு அழைத்து சென்றால், இப்ப நீங்க சாப்பிட்டு ஓய்விடுங்க, அப்புறமா நான் உங்களை கூப்பிட்டு போறேன் அப்படின்னு பாட்டி சொல்லிட்டாங்க. சிறிது ஓய்வுக்கு பிறகு மீண்டும் பாட்டி என்று இழுத்தாள் கைலினி. சரி சரி, நான் புரிந்து கொண்டேன், வா போகலாம் என்று பாட்டி கூற இருவரும் சோழ நாட்டுக்கு வளம் சேர்த்த சோழ கங்கத்தை அடைந்தனர். இதுதான் சோழ கங்கா, பார்த்தாயா இதன் அழகை என்று பாட்டி சொல்லி முடிக்கவில்லை. அதற்குள் கைலினி, பாட்டி இது என்ன பொன்னேரின்னு எழுதியிருக்கு, நீங்க சோழ கங்கம்னு சொல்றீங்க என கேட்டால், ஆமாம் சோழகங்கா பேரேரிதான், இன்று பொன்னேரின்னு பெயர் மாறியிருக்கு. பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் இதனால் பாசன வசதி பெற்று உழவு தொழிலில் தலை தோங்கியது என்றால் பாட்டி. மலைகளும் குன்றுகளும் இல்லாத சமவெளியில் 16 கல் தொலைவு வரை வலிமையான உயரமான கரைகளை கட்டி நீண்ட கால்வாய் வெட்டி தண்ணீரை பள்ளத்தாக்கிலிருந்து மேட்டிற்கு கொண்டு வந்து ஏரியில் தேக்கி வைத்ததை கற்பனையில் கூட எண்ணி பார்க்கவே கைலினிக்கு கடினமாக தோன்றியது. பாட்டி, இது அவ்வளவு எளிமையான செயல் என்று சோழர்களின் நீர்ப்பாசன முறையை எண்ணி வியப்புற்றாள். இருவரும் பேசிக்கொண்டே கங்கை கொண்ட சோழபுரத்தை அடைந்தனர். கோவிலை பார்த்ததும், இதுவும் தஞ்சை பெரிய கோவில் போன்ற அமைப்பிலேயே உள்ளதே, வியப்புடன் கேட்டாள் கைலினி. ஆமாம், இருந்தாலும் இக்கோவில் ராஜேந்திரனின் தந்தை ராஜராஜ சோழன் கட்டிய தஞ்சை பெரிய கோவிலை விட உயரம் குறைவானதுதான் என்றாள் பாட்டி. அது என்ன பாட்டி என்று கோவிலின் விமானத்தை பார்த்து கேட்டாள் கைலினி. அதற்கு பாட்டி, அதுதான் விமானம், அங்கே பார், கோயிலோட உச்சியில இருக்கும் தெரியுங்களா, பேஜ் நம்பர் 33 இருக்கு பாருங்க. கோயில் உங்களுக்கு தெரியுதா, கங்கை கொண்ட சோழபுரத்துல இருக்கிற கோயில் தெரியுதா, அந்த கோயிலோட உச்சியில இருக்கிறது தான் விமானம் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? அங்கே பார், விமானத்தின் உச்சியில் பொருத்தப்பட்டுள்ள மிகப்பெரிய வட்ட வடிவக்காய், அது 34 அடி குறுக்களவு கொண்டது, மேலும் இது ஒரே கல்லால் அமைக்கப்பெற்ற விமானம் என்று கூறி கைலினியை வியப்படைய செய்தால் பாட்டி. பாட்டி, அதோ பாருங்கள் நந்தி, இது கல்லால் செதுக்கப்பட்டது தானே என்று கூறிக்கொண்டே ஓடிப்போய் அதனை தொட்டு பார்த்தாள் கைலினி. இல்லை இல்லை, இது முழுவதும் செங்கற்களால் கட்டப்பட்டது என்று உரைத்தாள் பாட்டி. அழகு மிகுந்த இச்சிலையை கண்டபடி உள்ளே சென்றாள் கைலினி. என்ன பாட்டி, கோவிலின் வாயில் இவ்வளவு உயரத்தில் உள்ளதே என்றாள் கைலினி. ஆமா, எல்லா கோவிலின் வாயில்களை காட்டிலும் தரை மட்டத்திலிருந்து 20 அடி உயரத்தில் இருப்பதே இதன் சிறப்பு என்று கூறியபடி பாட்டி கைலினியை உள்ளே அழைத்துச் சென்றாள். படியை கடந்து ஏறியதும் வாயிற்காவலர் சிலைகளை கண்டு கழித்தாள் கைலினி. அவற்றை பார்த்ததும் அவளுக்கு நடக்க முடியாமல் சிரிப்பு பொங்கியது. தூண்களிலும் கோவில்களிலும் இருந்த சிற்பக்கலைகளை கண்டு கழித்தால் கைலினி. கோவிலின் வடக்கு பக்க நுழைவாயிலின் இரு பக்கங்களிலும் உள்ள கலைச்செல்வி மற்றும் சண்டேஸ்வர அனுகிரக மூர்த்தி ஆகிய சிற்பங்கள் உலக புகழ் பெற்றவை என்பதை பாட்டி மூலம் அறிந்து கொண்டாள்.
பாட்டி இங்கே பாருங்க, சிங்கம் வடிவத்தில் இருக்கும் இந்த சிற்பத்தின் வயிற்றிலேயே ஒரு வாயில் இருக்கிறதே என்றாள் கயலினி. அதற்கு பாட்டி, இதுதான் சிங்க முகக்கிணறு என்றால் என்னது? சிங்கத்தின் வயிற்றுக்குள் கிணறா என்று தன் இரு கைகளையும் கன்னத்தில் வைத்தபடி சோழர்களின் கலையை எண்ணி வியந்தாள். தமிழர்களின் கலை திறமையை கண்டு உள்ளம் மகிழ்ந்த அவள் அக்கலைக்கூடத்தை விட்டு வரவே மனம் இல்லாமல் பாட்டியுடன் வீடு வந்து சேர்ந்தார். இந்திய சிற்ப வரலாற்றில் கங்கை கொண்ட சோழபுரம் புற சிறப்புகள் தமக்கென ஒரு தனி இடத்தை பெற்றுள்ளன. கலையழகும் புது பொலிவும் கொண்ட சிற்ப கூடமாகவே கங்கை கொண்ட சோழபுரம் அமைந்துள்ளது. யுனெஸ்கோ நிறுவனம் உலக பாரம்பரிய சின்னமாக கங்கை கொண்ட சோழபுரத்தை அறிவித்துள்ளது. நமக்கெல்லாம் பெருமைதானே, என்ன குழந்தைகளே, கைலினியோட நாமும் அருமையும் பெருமையும் மிக கங்கை கொண்ட சோழபுரத்தை சுற்றி பார்த்து விட்டோமே, இப்பொழுது உங்களுக்கு மகிழ்ச்சி தானே, நாம் மீண்டும் சந்திப்போமா? இந்த கதையை நம்ம படிச்சிட்டோம் துணை பாடத்தை. கங்கை கொண்ட சோழபுரத்தை பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டோம். முதலாம் ராஜேந்திர சோழன் தான் இந்த கங்கை கொண்ட இந்த கோயிலை கட்டினாரு. இவர் ஏன் இந்த கங்கை கொண்டான் அப்படின்னு பெயர் பெற்றாருன்னா, கங்கை நீரை எடுத்து வந்ததால கங்கை கொண்டான்னு பெயர் பெற்றாரு. சரிங்களா? கோயிலை பத்தி பார்த்தோம். இப்ப நான் உங்களுக்கு விழா விடையை எழுதி போடுறேன். வினாவிடை. முதலாம் ராஜேந்திர சோழனை ஏன் கங்கை கொண்ட சோழன் என்று அழைக்கின்றோம்? முதலாம் ராஜேந்திர சோழனை கங்கை கொண்ட சோழன் என என்று அழைக்கின்றோம். கங்கை கொண்ட சோழன் என்று அழைக்கின்றோம். விடை. ராஜேந்திர சோழன் என்னும் மன்னன் வடநாடு சென்று பகைவர்களை வென்று கங்கை நீரை கொண்டு வந்ததால் முதலாம் ராஜேந்திர சோழன் வடநாடு சென்று
அரண்மனை சென்று பகைவர்களை வென்று வடநாடு சென்று பகைவர்களை வென்று கங்கை நீரை கங்கை நீரை கொண்டு வந்ததால் கங்கை நீரை கொண்டு வந்தார். அதனால் அவனை அவனை கங்கை கொண்டான் கங்கை கொண்டான் என அழைக்கின்றனர். சரிங்களா. முதலாம் ராஜேந்திர சோழன் வடநாடு சென்று பகைவர்களை வென்று பகைவர்களை வென்று கங்கை நீரை கொண்டு வந்தான். அதனால் அவனை கங்கை கொண்டான் என அழைக்கின்றனர். சரிங்களா. இரண்டாவது வினா, சிங்கமுக கிணறு குறிப்பு எழுதுக. நீ எழுதி முடிச்சிட்டீங்களா? இரண்டாவது வினா, சிங்கமுக சிங்கமுக கிணறு குறிப்பு எழுதுக. சிங்கமுக கிணறு குறிப்பு எழுதுக. சிங்கமுக கிணறு சிங்கம் வடிவத்தில் இருக்கும் சிற்பத்தின் வயிற்றில் இடை வடிவத்தில் இருக்கும் சிங்க வடிவத்தில் இருக்கும் சிற்பத்தின் வயிற்றில் சிற்பத்தின் வயிற்றில் ஒரு வாயில் இருப்பதால் அதனை சிங்கமுக கிணறு என அழைக்கின்றனர். அழைக்கப்படுகிறது சிங்கமுக கிணறு என அழைக்கப்படுகிறது. சரிங்களா. சிங்கமுக கிணறு குறிப்பு எழுதுக. சிங்க வடிவத்தில் இருக்கும் சிற்பத்தின் வயிற்றில் ஒரு வாயில் இருப்பதால் அதனை சிங்கமுக கிணறு என அழைக்கப்படுகிறது.